குரு வாழ்க, குருவே துணை. எஸ்எம்எஸ் தமிழ் கலாட்டாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஆன்மீகம் பகுதியில் கும்ப லக்னத்தோட கும்ப ராசியோட பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல உயரமும் மெலிந்த தேகமும் நல்ல அழகான முக அம்சமும் வசீகரமான முகத்தோற்றத்தோடையும் இருப்பவங்களும் இருப்பாங்க. நளினமான நடை உடை பாவனைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. பேசுகிறப்ப ரொம்ப நாசுக்காக நடந்துக்குவாங்க, நாசுக்காக பேசுவாங்க. கொஞ்சம் உயர்ந்த நெற்றி, அகன்ற கொஞ்சம் நெற்றியும் அகன்ற கண்ணோடையும் நல்ல பெரிய உதடுகளோடையும் இருப்பாங்க. நல்ல மதிநுட்பத்தோடையும் இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இவங்களை பார்த்திங்கன்னா டக்குன்னு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் டக்குன்னு கோவப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வரவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் நல்ல மன தூய்மை உடையவங்களாக இருப்பாங்க. கும்பலக்கணத்துக்காரங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கோங்க. அவங்ககிட்ட எப்போதுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நல்ல தாராள மனசு இருக்கும். அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடையும் நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருந்தால் கூட ஆனால் மற்றவங்க முன்னாடி அதை பற்றி பேசுகிறக்கு அதை சொல்கிறக்கோ ரொம்ப தயங்குவாங்க. கொஞ்சம் நல்ல பயந்த சுபாவத்தோடையே இருப்பாங்க. அவங்களோட சொந்த திறமையை அவங்க அறியாதவங்களா புரியாதவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல திறமை இருந்தால் கூட நல்ல அறிவோடு இருந்தால் கூட அதை வந்து அவங்களே நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து வெளியே காட்டிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கே அவங்கள நம்பிக்கை நம்ப முடியாதுங்க. அவங்களோட திறமையை பற்றி இதை பற்றி பக்கத்தில் இருக்கவங்க எடுத்து சொன்னால் கூட ஆச்சரியந்தான் போடுவாங்க. அடடா எனக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பாங்களோடைய அவங்களாம் நம்ப மாட்டாங்க. சரி இவங்க சொல்கிறாங்க அப்படி தான் போல் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ப மாட்டாங்க. நல்ல கல்வி அறிவு கொண்டவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே கும்பலக்கணத்தோட உருவன் பார்த்தா அந்த கும்பம், அந்த கும்பம் பார்த்திங்கன்னா ஒரு கலசம் மாதிரி இருக்கும். அந்த கலசத்துக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சிடறோம்னு வச்சுங்களேன், உள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு வெறும் குடமா, இல்லாட்டி ஒரு தண்ணி வெறும் தண்ணியை ஊற்றி வச்சுருக்க குடமா, இல்லை அபிஷேகம் பண்ணக்கூடியதா பொருள் போட்டிருக்கதா, இல்லாட்டி அது கெட்ட தண்ணியாக, எதுவுமே தெரியாது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி தான் இந்த கும்ப லக்னத்துக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த சுயரூபத்தை வெளியே காட்டவே மாட்டாங்க. நல்ல மன அழுத்த உடையவங்களாக இருப்பாங்க. அவங்களோட சுக துக்கத்தை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே காட்டவும் மாட்டாங்க. இவங்களோட லாப நட்ட கணக்கையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இப்போது ஒரு சிலட்டெல்லாம் கொஞ்சம் சொத்து பற்றி இருக்கிறக்குள்ள என்ன ஆட்டம் ஆடுவாங்க, டே எனக்கு என்னென்னலாம் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது, அவங்க சொல்லவும் மாட்டாங்க. லாபமாக இருந்தாலும் சரி நட்டமாக இருந்தாலும் சரி அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப அழுத்தமாக இருப்பாங்க. பொதுவாக கும்பலங்கிறதுக்காரங்க செயல்திறன் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜோதிடம் மாந்திரிகத்தில் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. நல்ல வாகன யோகம்லாம் இருக்குங்க இவங்களுக்கு. எதிரிகள்னு பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. களத்திரம் சொல்கிற கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்தை கூட நல்லா அனுசரியாக இருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு தொழில்னு பார்த்தோன்னா லாட்ஜ் பிஸ்னஸ், தங்குமிடம், சூதாடுமிடங்கள், அந்த பாரு, அந்த கேஷனோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது மதுபானம் விற்கும் இடம், டாஸ்மார்க்கு, சீருடை அணிந்து பணியாற்றும் சின்ன சின்ன வேலைங்க, அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறதுல சின்ன சின்ன வேலை, இந்த பியூனு, கிளர்க்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம், எண்ணெய் நிறுவனங்கள், கட்டிட வேலை செய்பவர்கள், சுரங்கத்தொழில், இரும்பு, ஈயம், பழைய ஜாமானங்கள், கம்பளித்தொழில், கசாப்பு கடை, தோல் பதனிடும் தொழில், இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு ரொம்ப செட் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.